பூந்தமல்லியில் 10 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டல் செய்ததோடு தாயிடம் கூறினால் கொன்றுவிடுவேன் என கத்தியை காட்டி மிரட்டிய காவலாளி போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். பூந்தமல்லியை சேர்ந்த ராஜகோபால் இவர் தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக பணிபுரிந்து வந்துள்ளார். அந்த பகுதியில் விளையாடி கொண்டிருந்த 10 வயது சிறுமியை தனது வீட்டிற்கு அழைத்து சென்று சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு உடலில் சரமாரியாக கடித்தும் வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. கடந்த சில தினங்களாக சிறுமி சோர்வாக இருப்பதோடு யாரிடமும் பேசாமல் இருந்ததால் இதனை அடுத்து அவரது தாய் சிறுமியின் தோழி ஒருவரிடம் விசாரிக்கும்படி கேட்டுள்ளார். இதனை அடுத்து சிறுமி தனது தோழியிடம் அழுது கதறி நடந்தவற்றை கூறியுள்ளார். இதனை அடுத்து அவரது தோழி சிறுமியின் தாயிடம் தெரிவித்ததை அடுத்து இது குறித்து பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் பூந்தமல்லி அனைத்து மகளிர் போலீசார் ராஜகோபாலை பிடித்து விசாரித்த போது 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது மட்டுமல்லாது இதனை வெளியே சொன்னால் அவரது தாயை கத்தியால் குத்தி கொலை செய்து விடுவேன் என கத்தியை காட்டி மிரட்டியது தெரிய வந்தது. இதையடுத்து ராஜகோபால் மீது போக்சோ மற்றும் கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவின் கீழ் பூந்தமல்லி அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.